கிசான் திட்ட முறைகேட்டில் தொடர்புடைய எண்பது பேர் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் துறை முதன்மை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார் கிசான் திட்ட முறைகேடு குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ககன்தீப் சிங் பேடி மார்ச் மாதம் வரை கிசான் திட்டத்தில் எந்த முறைகேடும் இல்லை என கூறினார் விவசாயிகளை நேரடியாக பதிவு செய்து கொள்ளும் வகையிலான நடைமுறை தற்போது உள்ளது என்றும் தமிழக வருவாய் மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகள் இணைந்து இதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறினார் விவசாயிகளின் பெயர்கள் மற்றும் விவரங்களை சரிபார்க்கும் பணிக்காக அதிகாரிகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டிய கடவு சிலர் முறைகேடாக பெற்றுள்ளதாகவும் அதை பயன்படுத்தி சில இடைத்தரகர்களும் தனியார் கணினி மையங்களும் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளன எனவும் கூறியவர் அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் சுமார் ஆறு லட்சம் பயனாளிகள் சேர்க்கப்பட்டது தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி உட்பட பதிமூன்று மாவட்டங்களில் அதிகளவில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இதுவரை இந்த மோசடியில் தொடர்புடைய பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டு எண்பது பேர் பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் எனவும் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார்